சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்ப்பணமும் உங்களை விட்டு வர்களுடைய இறுதிக்கு வந்துட்டீங்க. வருஷத்துடைய இறுதியில நாம் இருக்கின்றோம். கற்பனை சம்பந்தத்தை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே ஆண்டவர் இவைகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமான ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தியானிக்கும். கர்த்தருக்கு பிரியமான ஜனம் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை மாத்திரம் தான் செய்யும். கர்த்தருக்கு வார்த்தைகள் அந்த கர்த்தருக்கு கசப்புகள் மீது பிரியமில்லை. குடும்பத்திலே கசப்புகள் இருக்கின்றதா? வாழ்க்கையை குறித்த கசப்பு இருக்கின்றதா? ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த குடும்பத்தில் இல்லை? ஆண்டவர் பெருமை செய்தார், இந்த குடும்பத்தில் இல்லை வாழ்வு செய்கிறார். கசப்புகளை நீங்கள் நீக்கிவிடுங்கள். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை கிடைக்கின்றது என்று சொல்லி வாழ்க்கையை குறித்து கசந்து கொள்ளாதீர்கள். உங்களை சுற்றி இருக்கின்ற ஒரு குடும்பத்தின் மக்களை குறித்து நீங்கள் கசந்து கொள்ளாதீர்கள். வேறு சொல்ல பண்ணது புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு கசந்து கொள்ளாதீர்கள், அவர்களில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி இது குடும்ப நியாயமாக இருக்கின்றது. கசப்புகளை உங்களுக்கு எடுத்து போடுங்கள். ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போகிறோம். கசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். கோபங்கள் வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் கோபமானது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே தனிய கனவு. புதிய ஆண்டுக்குள்ளும் கோபத்தோடு என்று சொல்லப் போகிறீர்களா? புதிய ஆண்டுக்குள்ளும் நீங்கள் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டே செல்லப் போகிறீர்களா? அதற்காக ஆண்டவர்களை அழைக்கவே இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் விட்டொழித்துவிட்டு நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து சென்ற ஆண்டவர் விரும்புகிறார். தூஷண வார்த்தைகள் பேசுகின்றவர்களாகவே நாம் இருக்க போகிறோமா? இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருதிக்கு ஏதுவான வார்த்தைகளை முடிந்தால் பேசு, இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் சக விசுவாசிக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகின்றதா? அவனுக்குள்ளாக பக்தியை ஏற்படுத்துகின்றதா? பக்தியை ஏற்படுத்தாத கூட்டம் கூட்டமாக கட்டுக்கட்டாக நாம் பேசுகின்ற எந்த வார்த்தையும் வீண். நம்முடைய வாழ்க்கையிலே பக்தி விளையத்தை உண்டாகாத எந்த வார்த்தைகளை நீங்கள் பேசினாலும் அது உலகத்திலே சிரமம் காட்சியிலே சிரமம் அளிப்பதற்கு சமானமாகும். பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நீங்கள் எவ்வளவு கருத்துக்கள் கூறினாலும் எவ்வளவு ஞானமாய் பேசினாலும் பக்தி விருத்தி உண்டாக தங்களாக நம்முடைய வார்த்தை அமைய வேண்டும். நம்முடைய திருச்சபை பக்தி விருத்திக்குரிய திருச்சபையா புதிய ஆண்டிலே காணப்பட வேண்டும். கசப்புகள் கோபங்கள் மூர்க்கங்கள் தூஷணமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் முழுவதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த துர்க்குணமும் எல்லாம் மால் பிராக்டிஸ் மேலிஸ் எல்லாவற்றையும் நாம் முழுவதுமாக நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். எந்த துர்க்குணமானது கடைசியில் பவுல சொல்லி முடிகிறாரு, சொல்ல சில காரியங்கள் எழுதப்படுவதற்கு அவர் விரும்பப்படாத இருக்கலாம். எனவே அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, எல்லாவித துர்க்குணமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எல்லாவித துர்க்குணம் பிரிவினை எல்லாவித துர்க்குணத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்கள். அந்தரங்க பாவங்கள் துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றி போடுங்கள். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். அதுக்கு பதிலாக நீங்க எப்படி இருக்கணும், இவையெல்லாம் எடுத்துக்கொண்ட மனுஷன் எப்படி இருப்பானா? ஒருவருக்கொருவர் தயவாய் இருப்பான், ஒருவருக்கொருவர் மன உருக்கமாய் இருப்பான், ஒருவருக்கொருவர் மன்னிப்பான். அப்போ ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளால் நீங்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கசப்புகள் கோபங்கள் துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீங்கள் மன்னிக்கின்றவர்களாக எல்லோரும் நல்ல முறையிலே நல்ல மன உருக்கத்தை சம்பாதித்துக் கொண்டவர்களாக மனித பேரில் தயவு பிரியம் உண்டாகிறவர்களாக உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுங்கள். நீங்கள் இப்படி இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவின் வந்த நோக்கம் நிறைவேறாமல் போகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து என்ன பிரயோஜனம்? மனிதர்கள் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னால் மனிதர்களின் பிரியத்தையும் உருக்கத்தையும் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அதை தான் நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறார். புதிய ஆண்டுகளாக போகின்றீர்கள். கசப்புகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். மன்னிப்பை கேட்க மனம் முடியாதவர்கள் அவர்களாக இருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்களால் மன்னிப்பு கொடுக்க முடியலையா? அவருக்கு மன்னிப்பு கேட்பதற்கு மனமே இல்லை, எனவே மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி மாத்திரம் விரும்பக்கூடாது. மன்னிப்பை கேட்க மனதில்லாதவரை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கை கேட்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். செய்த தவறுகள் நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுகளை இதை நீர் செய்து வரவழை
கர்த்தருடைய சகோதரர், இரண்டாவது நான் சொல்லுகின்ற காரியம், கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீங்க தூக்கி ஓரமா வச்சிருங்க. இந்த பண்டிகை நாட்களில் குறி சொல்வதற்கு வாழ்க்கையில நெருங்கிகள் வரதான் செய்யும். ஐயோ, சென்ற ஆண்டு கவலைக்குரியதாக இருந்தது, புதிய ஆண்டாவது நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆவல் எழுப்பதான் செய்யும். கர்த்தருடைய பாதத்தில் மாத்திரம் கண்டுபிடிப்போம். சகேயு பேர் ஆண்டவர் அப்படி இருக்கலாம். அப்போ சகேயு கூப்பிடுறாரு.
சகையை கூப்பிட்டோடே சகையை எட்டியிலே இறங்கி வருகிறார். இறங்கி வந்தோடே பாருங்க, சகையை ஒரு சிறப்பான காரியம் ஆண்டவர் சகையை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், உன் வீட்டில் தங்கணும். எல்லா ஜனங்களும் ஆச்சரியம், என்னடாது நம்மளாம் பரிசுத்தமா இருக்கணும், இவங்க பாவியான ஒருத்தன் இவன் வீட்டில் போய் ஆண்டவர் தங்கணும்ன்றாரு, இது எப்படி சரி அப்படின்னு சொல்லும் போது சகை உடனடியாக தன்னுடைய பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அந்த சாட்டு அது போட்டு புதுசாக இருக்கும். ஏன்னா
Thank you.
Yeah.
ஒரே ஆசீர்வாதமாக இந்த ஆராதனை இறுதியிலே வழங்கப்படும். குடும்பத்தில் மக்கள் அக்கறை பங்கேற்காதவர்களாக இருந்தாலும் நீங்கள் படிக்கிறதை வந்து அந்த பிள்ளைகளையும் குழந்தைகளையும் செய்யும்படி உங்களோடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம்.
மைக் எடுத்துதான் இல்ல அங்கேயே சரி எடுத்துதான் மட்டும் பிரச்சனை. அனுப்பி வைக்கலாமா சொல்றவங்களை கேட்குமே, கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா சொல்றவங்களை தெரியுமா, சொல்றவங்க குடும்பமா இருக்கலாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை, அதை மட்டும் கழிச்சுங்க, பவரை மட்டும் கழிச்சு. பவரை மட்டும் கழிச்சு அங்கே கொண்டு வரணும், போட்டு தோண்டி இருக்கலாமா.